வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்றைக்கி நாம பிராத்மிக் பாட்டிய புஸ்தக் அதில் இருக்கக்கூடிய பாகு ஒன்னில் போதினி அதில் இருக்கக்கூடிய பாடங்கள் பார்க்க போகிறோம் இந்த பாடங்களை பார்த்தாலே நம்ம ஓரளவு பேசிக் கிராமர் வந்து நமக்கு கவர் ஆயிரும் ஒவ்வொரு பாடமாக பார்க்கலாம் இந்த பாடங்கள்லாம் ஏற்கனவே நடத்தப்பட்டிருக்குது அந்த வீடியோவெலாம் ரொம்ப பழைய வீடியோவாக ஆனதுனால நம்ம இப்போ திரும்ப ஃப்ரெஷ்ஷாக இந்த பாடத்தை நம்ம நடத்த போகிறோம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் பாட் ஏக் பாடம் ஒன்று இதில் எஹ்ஹெ வஹ்ஹெ இது அது இது இருக்கிறது அது இருக்கிறது அப்படிங்கிற பொருளை தரக்கூடியது இந்த பிரயோகத்தில் நம்ம வாக்கியங்களை எப்படி அமைக்கலாம் யஹ்னா இது பக்கத்தில் இருக்கிறத சொல்கிறது வஹ்னா அது தூரத்தில் இருக்கிறத சொல்கிறது ஸோ இதில் பிக்சர்ஸோடு நமக்கு கொடுத்துருக்கிறதுனால ஈஸியாக அந்த பிக்சர்ஸை வச்சு அந்த வார்த்தையோட மீனிங்கை நம்ம மனசில் பதிய வச்சுக்கலாம் ஸோ முத முதல்ல பாடம் படிக்கும்போது இது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் முதலில் கொடுத்துருக்கிறது கலம் அப்படின்னு ஒரு பாக்ஸில் போட்டே கொடுத்துருக்குறாங்க அந்தந்த பிக்சரோட நேமை கொடுத்துருக்காங்க கலம் அப்படின்னு பேர் போட்டு பேனா படம் இருக்குது எ கலம் ஹ இது பேனா இந்த இடத்துல ஹே அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு அர்த்தம் வராது எப்படி திஸ் இஸ் அப்பன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இஸ் அதுக்கு நம்ம தனியாக ஒரு மீனிங் நம்ம சொல்கிறது இல்லையோ தமிழில் சொல்லும்போது அதை மாதிரி இதுலேயும் அந்த ஹே அப்படிங்கிறது இருக்குது தனியாக அந்த ஹ அப்படிங்கிறது சில இடங்களில் இருக்கிறது இருக்கின்றன இருக்கிறார் இருக்கிறான் அந்த மாதிரி பொருட்களை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம பின்னால் பார்க்க போகிறோம் பட் இந்த வாக்கியத்தில் எஹ் கலம் ஹ அதில் இது பேனா அப்படின்னு நம்ம சொன்னால் போதும் ஹே இது என்ன இப்போது வகுப்பில் ஒரு பா பாடம் நடத்தும் போது ஒரு ஆசிரியர் கையில் ஒரு பேனா வச்சுட்டு இது பேனா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு அதையே காமிச்சு கேட்குறாரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பேனா அப்படின்னு ரிப்பீட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதை மாதிரி அமைப்பில் இந்த பாடம் இருக்குது ஸோ எக்கியாக இது என்ன கலம் ஹே இது பேனா அதே மாதிரி தான் இங்கே வரக்கூடிய எல்லாமே அமைஞ்சிருக்கும் இந்த பாடங்கள் அடுத்து குர்சி ய குர்சிஹ இது நாற்காலி யக்கியாக இது என்ன குர்சி ஹ இது நாற்காலி ஸோ சிங்குளருக்கு ஹே அப்படிங்கிறத நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அடுத்ததாக கடி கடி கடிகாரம் கடி இது கடிகாரம் ஹ இது என்ன எஹ் கடி என்னிக இது கடிகாரம் அடுத்ததாக இருக்கக்கூடியது மேய்ஸ் மேய்ஸ் ஜாக்கு கீழே புள்ளி இருந்தால் இஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே ஸோ இப்போது நம்ம பார்க்குறது வஹ் அப்படிங்கிறது கொஞ்சம் தொலைவில் இருக்கிறத சொல்லக்கூடியது வஹ் ஹ அது மேஜை வஹ் கியாக அது என்ன வஹ் மேஜுஹ அது மேஜை கியா வஹ் ஹ அது மேஜையா இப்போ வஹ் ஹ அப்படிங்கும்போது அது மேஜை அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு முன்னால் கியா அப்படிங்கிறத போட்டு இந்த வாக்கியத்தை நம்ம எழுதணும் அப்படின்னா அது மேஜையா அப்படின்னு கொஷின் வேர்டாக ஆயிடுது என்ன இது மேஜை அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது இது மேஜையா அப்படிங்கிறது நம்ம தமிழில் அர்த்தம் எடுக்கும்போது சொல்லணும் ஹா வஹ் மேஜ்ஹெ ஹா ஆமாம் வஹ் மேஜ்ஹெ அது மேஜை கிதாப் புத்தகம் ஹெ இது புத்தகம் இது என்ன எஹ் கிதாப இது புத்தகம் கியா எஹ் கிதாபு இது புத்தகமா ஆ எஹ் ஹ ஆம் இது புத்தகம் இப்போ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொஷினும் ஆன்சருமா அந்த இடத்துலையே கொடுத்துருக்குறாங்க கியா கலம் எஃ ஹா ஆ கலம் கலம்ஹே அந்த பொருளை காமிச்சு காமிச்சு நம்ம கொஷின் கேட்டால் ஆன்சர் இதை மாதிரி பண்ணணும் கியா வகு கடிஹ அது கடிகாரமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ அது வஹு ஹே ஆம் அது கடிகாரம் கியா எஃகுர்சிஹ இது நாற்காலியா ஹா எஃ குர்சிஹே ஆம் இது நாற்காலி கியா வகு கிதாபு அது புத்தகமா ஹா வகு ஆம் அது புத்தகம் கீழே ஷப்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ எல்லாத்துக்குமே நம்ம மீனிங் பார்த்துட்டோம் அந்த வார்த்தைகள் தான் அதில் கொடுத்துருக்குறாங்க பட் இதில் இருந்து நமக்கு சப்தார்த்து எக்ஸாமுக்கு சப்தார்த்து தனியாக அப்படியே இதில் இருந்து வராது அது நம்ம ப்ரோஸ்லேருந்து கத்தியா பகுதியிலருந்து மட்டும்தான் வரும் ஸோ இதில் இருந்து கேட்காது கேட்கப்பட மாட்டாது ஸோ இதில் உள்ள சப்தார்த்து எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இதில் உள்ள அபியாஸ் ஏக் வாக்கியமே உத்தர் தீஜே ஒரு வாக்கியத்தில் விடை தருக எஹ கியாக இது என்ன எ கலம் ஹே யகு வச்சு வந்ததில் என்ன ஆன்சர் இருந்ததோ அது இப்போ நமக்கு இங்கே ஆன்சரோடு கொடுத்துருக்கனால இதையே படிச்சுக்குவோம் ஏ இது என்னன்னு கேட்டால் பேனான்னு சொல்லணும் வகு கியாக அது என்ன அப்படி கேட்டால் வகு மேஜுஹ அது மேஜைன்னு சொல்லணும் கியா வகு மேஜுக அது மேஜையா அப்படின்னு கேட்குறாங்க ஆ வகு மேஜுஹே ஆம் அது மேஜை இப்போ பாடம் இரண்டு பாட் தோ இதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா மே பர் ஓர் மே அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதில் இதில் அதற்குள் இதற்குள் அப்போது இல் உள் அப்படிங்கிற மீனிங்கை தரக்கூடியது ஸோ இன் அப்படிங்கிற அர்த்தத்தை தரக்கூடியது இன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா அது பர் அப்படின்னா மேல் மேலே மீது அப்படிங்கிற பொருளெல்லாம் தரக்கூடியது ஓஎன் ஆன் அந்த பொருளை தரக்கூடியது ஆர் அப்படின்னா ஆண்டு மற்றும் கஹா எங்கே ஸோ இந்த வார்த்தைகளெல்லாம் உபயோகப்படுத்தி அமைக்கக்கூடிய வாக்கியங்கள் அந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது பார்த்தோன்னா ஹாத்மே கலம் கையில் பேனா ஹாத்மே கலம் ஹ கையில் பேனா இப்போ வந்து இந்த லெசனில் ஹை அப்படிங்கிறது இருக்கிறதுங்கிற பொருளை தருது கலம் ஹ ஸோ ஒரு பொருளை காமிச்சு அந்த ஹை வந்ததுன்னா அதுக்கு தனியாக மீனிங் இல்லை இஸ் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் இருக்குது பட் இந்த இதில் பாருங்கள் கையில் பேனா இருக்கிறது அப்போ அது எங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதனுடைய இருப்பிடத்தை நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த ஹ அப்படிங்கிறது இருக்கிறதுங்கிற பொருளை தருது கலம் கலம்கஹாக பேனா எங்கே இருக்கிறது ஸோ இங்கே வர ஹைக்கெல்லாம் இருக்கிறதுங்கிற அர்த்தத்தோடு இருக்குது கலம் ஹாத்மேஹ பேனா கையில் இருக்கிறது இப்போ இதே கொஞ்சம் ட்விஸ் பண்ணி கேட்டோன்னா ஹாத்மே கேஹ கையில் என்ன இருக்கிறது ஹாத்மே கலம் ஹெ கையில் பேனா இருக்கிறது அடுத்தது மேஸ் பர் கிதாப் மேஜையின் மீது புத்தகம் அப்படின்னு பாக்ஸில் இருக்குது மேஜு பர் கிதாப் கிதாப மேஜையின் மீது புத்தகம் இருக்கிறது கிதாப் காக புத்தகம் எங்கே இருக்கிறது கிதாப் மேஜ் பர் பர்ஹ புத்தகம் மேஜை மேல் இருக்கிறது பர் மேஜுபர்காக மேஜையின் மீது எங்கே என்ன இருக்கிறது மேஜ் பர் கிதாப் கிதாப மேஜையின் மீது புத்தகம் இருக்கிறது தீவார் பர் கடி சுவற்றின் மேல் கடிகாரம் தீவார்பர் கடி ஹ சுவற்றின் மீது கடிகாரம் இருக்கிறது கடி கக கடிகாரம் எங்கே இருக்கிறது கடி தீவார்பர்ஹ கடிகாரம் சுவற்றின் மேல் இருக்கிறது கியா ஹ சுவற்றின் மீது என்ன இருக்கிறது தீவார்பர் கடி ஹ சுவற்றின் மீது கடிகாரம் இருக்கிறது மேஜ் ஜமீன் பர் மேஜ் அவுர் குர்சி என்ன சொல்லியிருக்காங்க தரையின் மீது நாற்காலியும் இருக்குது மேஜையும் இருக்குது மேஜுக்காக அந்த பிக்சரில் பார்த்தா ரெண்டுமே காமிச்சிருக்காங்க மேஜுக்காக மேஜை எங்கே இருக்கிறது மேஜ் ஜமீன் பருக ஜாக்கு கீழே புள்ளி இருந்தால் ஜ அப்படிங்கிற ஒலி வரணும் மேஜை ஜமீன் தரையில் இருக்கிறது தரை மீது இருக்கிறது நம்ம பேச்சு தமிழில் சொல்லும்போது தரையில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம் பேச்சு வழக்கில் அப்போவுமே தரை மீது தான் நம்ம சொல்லணும் கரெக்டாக சொன்னால் மேஜ் ஜமீன் பர்ற மேஜை தரை மீது இருக்கிறது குர்சி ககாக நாற்காலி எங்கே இருக்கிறது குர்சி ஜமீன் பர்ற நாற்காலி தரை மீது இருக்கிறது மேஜ் அவர் குர்சி ககாக இப்போது அவுர் அப்படிங்கிற வார்த்தை உபயோகமாகுது ஆண்டு அப்படிங்கிறது மேஜையும் நாற்காலியும் எங்கே இருக்கின்றன இப்போ ஹை அப்படின்னு இது வரைக்கும் இருந்தது இந்த இடத்துல ஹை அப்படின்னு இருக்குது மேலே புள்ளி இருக்குது அந்த புள்ளி வந்து வெறும் புள்ளி கிடையாது சந்திரபிந்துல உள்ள புள்ளி சந்திரம் இல்லாமல் போடப்பட்ட சந்திரபிந்து அந்த புள்ளி அதோட ஒலியை தான் நம்ம கொடுக்கணும் ஏன்னா ஒரு எழுத்துக்கு மேலே ஏதாவது நீட்டிட்டு வை அப்புறம் இஇ வரும்போது ஏஐ ஓ அவு இந்த மாதிரியான ஒலியெல்லாம் வரும்போதெல்லாம் மேலே கோடு இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நேரங்களில் சந்திரபிந்து போட வேண்டியது வரும்போது வெறும் பிந்து மட்டும்தான் வைப்பாங்க ஸோ இதை ஹே அப்படி தான் சொல்லணும் ஹைம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஹைங்கு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லியிருந்தாங்கன்னா அது தப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அது தவறு இது பிந்துங்கிறதுனால ஹே அப்படி தான் சொல்லணும் ஹே அப்படி தான் சொல்லணும் அடுத்து மேஜ் அவுர் குர்சி ஜமீன் பர்ஹ மேஜையும் நாற்காலியும் தரை மீது இருக்கின்றன அதில் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஏற்கனவே மீனிங்லாம் பார்த்தாச்சு அபியாஸ் ஏக் வாக்கியமே உத்தர் தீஜியே ஒரு வாக்கியத்தில் விடையளி ஹாத்மே கே கையில் என்ன இருக்குது ஹாத்மே கலம்ஹெ ஸோ இங்கே கொஸ்டின்ல கொஷின் வேர்டை அண்டர்லைன் பண்ணிட்டு ஆன்சரில் அந்த இடத்துல நம்ம எழுதக்கூடிய ஆன்சர் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் அதோட அந்த கொஷினை இங்கே ரிப்பீட் பண்ணக்கூடாது அதுக்கு பதில் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை எழுதணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் சில குழந்தைங்க எழுதுறது உண்டு அந்த கியாங்கிற கொஷினையும் எழுதிடுவாங்க கலம்ங்கிற ஆன்சரையும் எழுதிருவாங்க அதனால் தீவார்பர் கியாக சுவற்றின் மீது என்ன இருக்கிறது தீவார்பர் கடி ஹெ சுவற்றின் மீது கடிகாரம் இருக்கிறது மேஜ் அவர் குர்சி கஹாக மேஜையும் நாற்காலியும் எங்கே இருக்கின்றன மேஜ் ஓர் குர்சி ஜமீன் பர்க மேஜையும் நாற்காலியும் தரை மீது இருக்கின்றன இப்போ பாடம் மூன்று பாட் தீன் யஹா வஹா ஹே ஸோ அங்கே வந்து கஹா எங்கே அப்படிங்கிறது போன லெசனில் பார்த்தோம் இங்கே யஹா இங்கே வஹா அங்கே கா எங்கே ஸோ யஹா இங்கே வஹா அங்கே அப்படிங்கிறதையும் ஹே ப்ளூரல் அது போன லெசன்லே நமக்கு வந்துருச்சு கடைசி நேரத்தில் வந்தது இல்லையா மேஜையும் குறிச்சியையும் பற்றி சொல்லும்போது வந்துச்சு ஸோ ஹே அப்படிங்கிறது ப்ளூரலை குறிக்கக்கூடியது இருக்கின்றன இருக்கின்றனர் அப்படின்னு உயர்தினை அகிரினை ரெண்டுக்கும் சொல்லக்கூடியது இப்போது லடுக்கா ஒரு சிறுவன் இருக்கான் யஹ் இவன் சிறுவன் இதுல ஒருத்தங்களை அறிமுகப்படுத்தும் போது பெயர்ச்சொல் பக்கத்துல வரும்போது இது வந்து இந்த மாதிரி இருக்கு ஹ அப்படிங்கிறது வெறுமன பொருள் இல்லாம நியூட்ரலா இவன் யார் ஸோ யஹ் அப்படிங்கிறதுக்கு இவன் இவள் இது அப்படின்னு மூணு பொருள் நம்ம எடுத்துக்கலாம் அந்த மூணுக்குமே காமனா தான் உபயோகப்படுத்துவோம் போன லெசனில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ஸை பற்றி படித்ததுனால அது எல்லாமே இது இது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்தோம் இப்போது நம்ம மனிதர்களை பற்றி சொல்கிறோம் உயர்தினையை பற்றி சொல்கிறோம் அதனால் அதில் இது என்ன சொல்லணும் நம்ம இவன் யார் இவன் சிறுவன் இவன் யார் இவன் சிறுவன் அதாவது யஹ் ராஜேஷ் ஹே இவன் ராஜேஷ் ஸோ இவன் ராஜேஷ் அப்படின்னு சொன்னால் போதும் கியா யஹ் ராஜேஷ் ஹே இவன் ராஜேஷா ஆ எஹ் ராஜேஷ் ஹே ஆம் இவன் ராஜேஷ் அடுத்து லடுக்கி வஹு கவுன் ஹே அவள் யார் ஸோ இந்த இடத்துல அதேமாதிரி வஹ் அப்படிங்கிறது அவன் அவள் அது அது மூணுக்கும் காமனான வேர்டு ஸோ இங்கே உள்ள பிக்சர் இது ஃபெமினைன் ஜெண்டர்ங்கும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவள் யார் அப்படின்னு மீனிங் எடுத்துக்கணும் வஹ் லடுக்கி ஹெ அவள் சிறுமி வஹு கமலா ஹே அவள் கமலா வஹ் லடுக்கி கமலா ஹே இப்போ இந்த வகு அப்படிங்கிறது அவள் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்காம அதுக்கு பக்கத்தில் லடுக்கிங்கிற வார்த்தை வந்து அதுக்கப்புறம் ஒரு பெயர் சொல் வந்துருக்கிறதுனால அந்த வகு என்ன ஆயிரும் அந்த அப்படிங்கிற தேட் கேர்ள் அப்படிங்கிற மீனிங்கை தந்துடும் அந்த சிறுமி கமலா அதே மாதிரி இந்த இடத்துல எஃ இருந்ததுன்னா இந்த சிறுமி கமலா அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும் ஸோ அந்த வகு அப்படிங்கிறது இந்த அந்த அப்படிங்கிற அந்த பொருள் தரக்கூடிய எஹ் வஹ் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரே விஷயத்த ரெண்டு விதமாக அதனுடைய ப்ரோனௌனும் இருக்குது நவுனும் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி உபயோகப்படுத்தக்கூடிய இடங்கள்ல அந்த அப்படிங்கிற வார்த்தை வருது கமலா கஹாக கமலா எங்கே இருக்கிறாள் இவ கமலான்னு சொல்லியாச்சு சரி அவள் எங்கே இருக்கிறா கமலா மைதான் மேக அவ கிரவுண்டில் இருக்கிறா அடுத்ததா காய் எஹ் காய உயிர் உள்ளது தான் ஆனால் இது அகிரினையை சேர்ந்தது இல்லையா தமிழை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் இது ஆண்பால் தான் எல்லாமே சமமாக பிரிக்கப்படுது இல்ல யஹ் காய இது பசு ஸோ இந்த இடத்துல நம்ம இதுன்னு இதுக்கு பொருள் எடுத்துக்கணும் இவள்னு சொன்னாலும் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஓகே தான் பெண்பாலில் சொல்கிற மாதிரி ஆயிரும் அவ்வளோதான் காய்க ஆஹ பசு எங்கே இருக்கிறது இப்போ நம்ம பாசமாக வளர்த்தோன்னா அதை கூட நாய்க்குட்டியையோ இதையோ அவன் எங்கே இருக்கா அவள் எங்கே இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறது உண்டு இல்லையா பசுவையுமே பசு வந்துட்டா அந்த லக்ஷ்மி வந்துட்டாளா அப்படின்னு கேட்பாங்க பார்த்தா அது பசுவை சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஹே பசு எங்கே இருக்கிறது காய் ஹே பசு இங்கே இருக்கிறது யஹா ஏக்கு காய்ஹே இங்கே ஒரு பசு இருக்கிறது காய் மைதான் மேக பசு மைதானத்தின்மி மைதானத்தில் இருக்கிறது ஸோ மே அப்படிங்கிறது இல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா மைதானத்தில் இருக்கிறது குத்தா நாய் வஹா கியாக அங்கே என்ன இருக்கு வஹா ஏக்கு குத்தாக அங்கே ஒரு நாய் இருக்கு குத்தா கஹாக நாய் எங்கே இருக்கு குத்தா வஹாக நாய் அங்கே இருக்கு ஸோ பசு பக்கத்தில் இருந்தால் கூட அவ்வளோ பயம் இல்லை நாய் பக்கத்தில் இருந்தால் தான் பயமாக இருக்கும்ல அதனால் அது அங்கே இருக்கிறது தான் நல்லது பசு இங்கேயும் நாய் அங்கேயும் இருக்கிறது நல்லது கொஷினில் வந்தாலும் நம்ம ஞாபகம் வச்சு எழுதலாம் பசுன்னா அமைதியானது அதனால் யா அப்படின்னு ஆன்சர் கரெக்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது கோடா கோடா குதிரை எ கோடாக இது குதிரை கோடா மைதான் மேக குதிரை மைதானத்தின் மைதானத்தில் இருக்கிறது மைதான் மே காய் பீக மைதானத்துல எதுவும் இருக்கு அதாவது கிரவுண்ட திடலில் விளையாட்டு திடலில் அல்லது ஒரு இடத்தில் பசுவும் இருக்கிறது அந்த பி அப்படிங்கிறது ஆல்சோ உம் அதுவும் அப்படின்னு அர்த்தம் அதுவும் கூட அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கிறது மைதான்மே காய் ஒரு கோடாக அந்த மைதானத்தில் பசுவும் குதிரையும் இருக்கின்றன ஸோ இப்போ அபியாஸ் ஏக் வாக்கியமே உத்தர் தீஜியே ஒரு வாக்கியத்தில் விடை தருக கமலா கஹாக கமலா எங்கே இருக்கிறா கமலா மைதான் மேக காய் கஹாஹ பசு எங்கே இருக்கிறது பசு இங்கே இருக்கிறது நம்ம படித்தோம்லயா காய் யகாக குத்தா கஹாஹ நாய் எங்கே இருக்கிறது குத்தா குத்தாஹ நாய் அங்கே இருக்கிறது ஸோ அடுத்தது நாலாவது பாடம் பாட் சார் இதில் நம்ம பார்க்க போகிறது மேஹூ தும்ஹோ ஹம்ஹ வே வேஹ இதெல்லாம் என்னது மேஹூ நான் இருக்கிறேன் நான்னு சொன்னால் ஏன் அப்படி தான் முடியும் இல்லையா தும் ஹோ நீ இருக்கிறாய் நீ அப்படின்னு சொன்னால் இருக்கிறாய் வருகிறாய் ஆய் அப்படிங்கிற மாதிரி தான் முடியும் இல்லையா அந்த வினைச்சொல் ஸோ இது ரெண்டுக்கும் அது அதுக்குன்னு ஸ்பெஷலாக அந்த வினைச்சொற்கள் அமைஞ்சிருக்கு மற்றதுக்கு வந்து காமனாக இருக்கும் ஒன்று ப்ளூரலுக்கு ஒன்று ஒன்று இருக்கும் இல்லையா ஹம் ஹே நாங்கள் இருக்கிறோம் அல்லது நாம் இருக்கிறோம் ரெண்டுக்குமே ஹம் தான் ஹே நீங்கள் இருக்கிறீர்கள் ஹே இவை இவர்கள் அல்லது இவைகள் இருக்கிறார்கள் அல்லது இருக்கின்றன வே அவர்கள் ஏன இவர்கள் இருக்கிறார்கள் இவைகள் இருக்கின்றன வேன அவர்கள் இருக்கின்றார் இருக்கிறார்கள் அவைகள் இருக்கின்றன ஸோ அந்த சிங் ஏற்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம் அகிரினைக்கேற்ற வார்த்தைகளையும் நம்ம மொழிபெயர்ப்புக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி உபயோகப்படுத்திக்க போகிறோம் ஸோ இப்படி ஒரு வார்த்தையே ச ரெண்டு மூணு விஷயத்தை நமக்கு மீன் பண்ணக்கூடியதாக இருக்குது நமக்கு இங்கிலீஷ்லேயும் யூ அப்படிங்கிறது மரியாதைக்கும் அதுதான் சின்னவங்களை சொல்கிறதுக்கும் அதுதான் பெரியவங்கள சொல்கிறதுக்கும் அது தான் இல்லையா அதை மாதிரி இங்கேயும் சில வார்த்தைகள் இருக்குது மே லடுக்காகும் நான் சிறுவன் மேஹும் நான் இருக்கிறேன் மே லடுக்காகும் நான் சிறுவன் சிறுவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வாக்கிய அமைப்பு இருக்குது நான் சிறுவன் மே மோகன் ஹூ நான் மோகன் மெயா ஹூ நான் இங்கே இருக்கிறேன் மே கர்மே ஹூ நான் வீட்டில் இருக்கிறேன் ஸோ இது வரைக்கும் படித்த எல்லா விஷயமுமே அதில் அடங்கிருச்சு இந்த வாக்கியங்களில் இல்லையா தும் கோன் ஹோ தும் கவுன் ஹோ அப்படின்னு பாக்ஸில் கொடுத்துருக்கு இங்கே ஆரம்பிக்கிறதும் அதான் ஆரம்பிச்சிருக்கு நீ யார் தும் கவுன் ஹோ நீ யார் மெ லடுக்காகும் நான் சிறுவன் தும் கஹா ஹோ நீ எங்கே இருக்கிறாய் மஹாஹூ நான் இங்கே இருக்கிறேன் கியா தும் கோபால் ஹோ நீ கோபாலா நஹி மே கோபால் ஹூ இல்லை நான் கோபால் இல்லை ஏன்னா எஸ் சொல்லும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நஹி சொல்லும்போது அங்கேயும் ஒரு நகி நம்ம போட வேண்டியிருக்கும் இல்லையா நோ அப்புறம் நாட் அப்படிங்கிற ரெண்டுக்குமே நகிங்கிற வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் மெ மோகன் ஹூ நான் மோகன் நான் கோபால் இல்லை நான் மோகன் மெ அத்தியாபக்கு ஹூ அப்படின்னு அந்த பாக்ஸில் கொடுத்துருக்கு ஆப் கவுன் கவுன்ஹே நீங் தாங்கள் யார் அல்லது நீங்கள் யார் மே கோபால் ஹூ நான் கோபால் கே ஆப் வக்கீல்ஹே நீங்கள் வக்கீலா நஹி ம வக்கீல் நகிஹும் இல்லை நான் வக்கீல் இல்லை ம அத்தியாபகும் நான் ஆசிரியர் தோ லடுக்கே இரண்டு சிறுவர்கள் லடுக்கா அப்படிங்கிறது சிங்குலர் அதோட ப்ளூரல் லடுக்கே தோ லடுக்கே இரு சிறுவர்கள் ஹம் லடுக்கே ஹ நாங்கள் சிறுவர்கள் இதுக்கு நாம் சிறுவர்கள் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஹம் தான் ஹம்ங்கிறது நான் நாங்கள் நாம் அப்படிங்கிற ரெண்டுக்கும் உபயோகப்படுத்தும் அதாவது நம்மளை மட்டும் சொல்லிக்கிறது அப்புறம் எதிர்த்தால உள்ளவங்களையும் சேர்த்து நம்ம சொல்லிக்கிறது அதுக்கும் உபயோகப்படுது ஹம் அப்படிங்கிறது இங்கே அந்த ரெண்டு பேரோடது நாங்கள் இரு சிறுவர்கள் நாங்கள் சிறுவர்கள் ஹம் தோல் அடுக்கேகே நாங்கள் இரு சிறுவர்கள் ஹம் ரவி அவரு ராஜுகே நாங்கள் ரவியும் ராஜும் எல்லாம் ப்ளூரலுங்கிறதுனால ஹே ஹேன்னு வந்திருக்கு ஹம் பாயி பாயி ஹே வி ஆர் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் சகோதரர்கள் ஸோ அந்த பாயி அப்படிங்கிற ஆண்பால் வார்த்தைக்கு ப்ளூரல்லையும் பாயி தான் ஸோ அவங்க சகோதரர்கள்னு ப்ளூரலில் சொல்கிறதுக்கு பாயி பாயி அப்படிங்கிற வார்த்தையை ரென் வந்து ஒரு வார்த்தையை ரெண்டு தடவை போட்டு உபயோகப்படுத்துவாங்க ப்ளூரலாக சொல்கிறதுக்கு ஸோ அதை பற்றிலாம் நம்ம பின்னால் படிப்போம் ஆண்பாலில் ஆள முடியக்கூடிய வார்த்தைகளை தவிர மற்ற எல்லா வார்த்தையும் ப்ளூரலில் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும் அதனால தான் லடுக்காங்கிறது லடுக்கேன்னு சேஞ்ச் ஆகுது ஆனால் மற்ற இதில் இருக்கக்கூடிய பாயி அப்படிங்கிற வார்த்தையில் உள்ள அந்த வார்த்தை வந்து ப்ளூரலில் அதுவும் பாயிங்கிறதுனால தான் இங்கே ப்ளூரலாக சொல்கிறதுக்கு பாயி பாயிங்கிறத கொடுத்துருக்காங்க ஹம் வித்யார்த்திக நாங்கள் மாணவர்கள் வித்யா ப்ளஸ் அர்த்தி வித்யார்த்தி கல்விக்காக அர்த்தினா அதன் பொருட்டு அதன் காரணமாக வரவங்க அதனால் வித்யார்த்தி தோ லடுக்கியா இரு சிறுமிகள் ஏ ஹே இவர்கள் யார் ஏ லடுக்கியாக இவர்கள் சிறுமிகள் ஏ தோ லடுக்கியாக இவர்கள் இரு சிறுமிகள் ஏ விமலா அவர் சரளாக இவர்கள் விமலாவும் சரளாவும் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கலாம் வேணும்னா ஆவர் அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த ஹேயர் ஏ ஸ்கூல் மேஹே இவர்கள் பள்ளியில் இருக்கின்றனர் அடுத்து கீதா அவுர் லதா கீதாவும் லதாவும் வே கோ அவர்கள் யார் யாவர் ப்ளூரல்ல சொல்லணும்னா அப்படி சொல்லிக்கலாம் வே கீதா லதா ஹே அவர்கள் கீதாவும் லதாவும் கீதா கஹாஹே கீதா மைதான் மேஹேன் கீதா மைதானத்தில் இருக்கிறாள் கீதா எங்கே இருக்கிறாள் கீதா மைதானத்தில் இருக்கிறாள் லதா கஹாஹே லதா எங்கே இருக்கிறாள் லதா பி மைதான் மேஹே லதாவும் மைதானத்தில் இருக்கிறாள் ஸோ அதற்கான சப்தார்த்த தான் அதில் கொடுத்துருக்குறாங்க நம்ம அங்கே சொல்லிக்கிட்டே வந்ததுனால நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் அதே தான் இருக்க போது அபியாஸ் ஏக் வாக்கியமே உத்தர் தீஜியே தும் கவுன் ஹோ நீயார் மெ லடுக்கா ஹூ நான் சிறுவன் ஆப் கவுன் ஹே நீங்கள் யார் மே கோபால் ஹூ நான் கோபால் கே ஆப் வக்கீல் ஹே நீங்கள் வக்கீலா அல்லது தாங்கள் வக்கீலா நீ வக்கீல் நீ ஹூ இல்லை நான் வக்கீல் இல்லை இந்த முதல் நான்கு பாடங்களும் ஏறக்குறைய ஒரே டைப்பில் இருந்ததுனால இதை சேர்த்து ஒன்றான ஒரே வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் அதை மாதிரி ஒரே டைப்பான லெசன்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒன்றா தொகுத்து பார்க்க போகிறோம் அதனால் அந்த நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம் அதாவது ஒரு இதில் நாலு லெசன் ஒரு இதில் மூணு லெசன் ஒரு இதில் வெறும் ரெண்டு லெசன் மட்டும் அப்படின்னு கூட இருக்கலாம் ஏன்னா அந்த ஒரே டைப்பில் வரக்கூடிய பாடங்களெல்லாம் ஒன்றா வர மாதிரி தொகுத்து நம்ம பார்க்க போகிறோம் இனிமேல் அதனால் இதில் இந்த லெசனோடு நம்ம முடிச்சுக்குவோம் அடுத்ததுல இருந்து அது கொஞ்சம் வேறு மாதிரி வரக்கூடியதுனால அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரியான லெசன் எல்லாம் நம்ம பார்க்கலாம் இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் தன்யவாத்